மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ் அதாவது பலினோ பேஸ்ட் கிராஸ் ஓவரோட ப்ரைஸ் இன்னைக்கு ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. என்னதான் பலினோ பேஸ்ட் எஸ்யூவியாக இருந்தாலும் 85,000 ரூபாய் கூடுதலாக விலை நிர்ணயிச்சிருக்காங்க மாருதி நிறுவனம். இதனுடைய ஆரம்ப விலை 746,000 முதல் தான் ஆரம்பமாகுது. டாப் ஸ்பெக் டர்போ ஆட்டோமேட்டிக் வேரியண்டோட பிரைசிங் 1,13,13,000 ரூபாய். மேலும் இந்த குறிப்பிட்ட விலை பட்டியல் இன்ட்ரோடக்டிவ் பிரைஸ் அதாவது ஆரம்ப விலை மட்டுமே, கூடிய சீக்கிரம் இது உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த புதிய ஃப்ராங்க்ஸ் மொத்தம் 5 விதமான ட்ரிம் ஆப்ஷன்ஸ்ல வருது. சிக்மா, டெல்டா, டெல்டா பிளஸ், ஜீட்டா மற்றும் ஆல்ஃபா. இது ஃபர்தரா இன்ஜின் மற்றும் கியர் பாக்ஸ் காம்பினேஷனை பொறுத்து 12 வேரியண்டுகளாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ்க்கு 2 விதமான பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வருது. ஒரு 1.2 லிட்டர் கே சீரீஸ் டுவெல் ஜெட் டுவெல் விவிடி பெட்ரோல் இன்ஜின். இது அதிகபட்சமாக 89 PS பவரையும் 113 நிமிடம் டாக்கம் வெளிப்படுத்துது. இது பலினோல பயன்படுத்தக்கூடிய அதே இன்ஜின் தான். இதுக்கு ஸ்டாண்டர்டா 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் வழங்குறாங்க. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு அதே 5-speed AMT யூனிட் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸை விரும்பக்கூடியவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பெட்ரோல் இன்ஜின் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு இன்ஜின் ஆப்ஷனாக அந்த 1 லிட்டர் கே சீரீஸ் டர்போ பூஸ்டர் ஜெட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் ஹைபிரிட்டோட. இது அதிகபட்சமாக 100 PS பவரை வெளிப்படுத்துது, 147 நியூட்டன் மீட்டர் டாக்கோட. இதுக்கு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க. பட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்களுக்கு 6-speed டாக் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் ஆஃபர் பண்றாங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டிசைன் மாருதியோட ஃபிளாக்ஷிப் மாடலான கிராண்ட் விட்டாரா எஸ்யூவில இருந்து ஃப்ரண்ட் டிசைனை இங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்து செஞ்சிருக்காங்க. அதே ஸ்பிளிட் ஹெட் லாம்ப் செட்டப், அந்த 3.8 LED டிஆர்எல், ட்ரிபிள் பேரல் LED ஹெட் லாம்ப்ஸ் போன்ற விஷயங்களை சொல்லலாம். ஒரு கொஞ்சம் அப்ரேட்டான ஸ்டான்ஸ் கொடுக்குது. பட் சைட் ப்ரொஃபைல தான் அந்த பலினோக்கான க்ளோஸ் ரிலேஷன் நம்மளால பார்க்க முடியும். அந்த விண்டோ லைன்ல வரக்கூடிய அந்த சில சிமிலாரிட்டிஸ்லாம் நீங்க பலினோவோட கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். பட் இதோட கீ ஹைலைட்டா இருக்கக்கூடியது இந்த கூப்பே ஸ்டான்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் தான். மேலும் அந்த புதிய மிஷின் கட் மல்டி ஸ்போக் அலாய்விலும் நல்ல கேட்சிங்க இருக்கு. மேலும் ரியர் டிசைனோட கீ ஹைலைட்டா இருக்கக்கூடிய அந்த LED கனெக்டிங் டெயில் லாம்ப் அசெம்பிளி தான். அது போக சங்கியான பம்பர், அந்த ஃபாக்ஸ் கிட் பிளேட் எல்லாமே சேர்ந்து இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைனை முழுமைப்படுத்துது. மொத்தம் 10 விதமான எக்ஸ்டீரியர் கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. அதுல 3 கலர்கள் வந்து டுவல் டோன் காம்பினேஷன்லயும் கொடுக்குறாங்க. பலினோட அதே ஹார்டெக் பிளாட்ஃபார்மோட அண்டர்பினிங்ஸ்ல தான் இந்த ஃப்ராங்க்ஸும் உருவாக்கப்பட்டிருக்கு. பாடி பேனல்ஸ்ல சில ஸ்ட்ரக்சரல் மாற்றங்களை தவிர்த்து ரெண்டு கார்களையுமே பெரிய அளவில் வேறுபாடுகள் கிடையாது. பட் இருந்தாலும் நீளம், அகலம், உயரம் போன்ற விஷயங்கள்ல பலினோல இருந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய காராக இருக்கு. பட் ரொம்ப கமெண்டபிள் சேஞ்சஸ் கிடையாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்ல தான் ஒரு நல்ல டீசென்டான சேஞ்ச் இருக்கு. 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆஃபர் பண்ணுது. இது கம்பேரிட்டிவ்லி மற்ற சப் காம்பாக்ட் எஸ்யூவிகளை விட குறைவாக இருந்தாலும் பலினோல இருந்து ஒரு நல்ல டிபார்ச்சராக தான் பார்க்க முடியும். கேபினை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா பலினோட இன்டீரியரை இங்கே அப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் அங்கங்க பட்டி டிங்கரிங் பண்ணிக்காங்க. லைக் மல்டி லேயர் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. டோர்ல சில எக்ஸஸ் ஆன கார்னிஷ் அதாவது ட்ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் கிராண்ட் விட்டாரில் பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் இன்டீரியர் தீமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியான அப்ஹோல்ஸ்ட்ரி, இதெல்லாமே இந்த காருக்கு கொஞ்சம் ஒரு யூனிக்கான லுக்கை கொடுக்குது பலினோவை கம்பேர் பண்ணும்பொழுது. மேலும் டாப் ஸ்பெக் வேரியண்ட்களுக்கு 9-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வருது, லெதர் ராப்ட் ஸ்டீரிங் வீல் வருது, 360 டிகிரி கேமரா, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே, வயர்லெஸ் சார்ஜர், கனெக்டர் கார்டெக்ஸ், 6 ஏர்பேக், இப்படி பல ஃபீச்சர்ஸ் அப்படி அடிக்கிட்டே போகலாம். இதுவுமே நீங்க பலினோவில் பார்த்த கிராண்ட் மீட்டரில் பார்க்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் இங்கே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த காருக்கான கீ ரைவல்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் ரெனால், கைகர், நிசான், மேக்னைட், டாடா பஞ்ச், ஹுண்டே வென்யூ, மஹேந்திரா எக்ஸ்யூவி 3WO, கியா சானட், மேலும் அதனுடைய ஓன் மற்றும் வெல் எக்யூப்ட் சிப்ளிங்கான பிரசாவும் கூட சொல்லலாம். பலினோவை விட நீங்கள் அந்த ஃப்ராங்க்ஸை சூஸ் பண்ணுவீங்களா? அப்படி சூஸ் பண்ணால் உங்களுடைய ப்ரோஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.